வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 8th சயின்ஸு செகண்ட் லெசன் பார்க்கலாம். விசையும் அழுத்தமும் அதுதான் செகண்ட் லெசன் பார்க்கலாம். ஓகே, க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விதியை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும். ஒரு பொருள் இயங்குது, அந்த திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தும் போது, ஓகே, அந்த அதாவது ஒரு பொருள் இயக்கம், அந்த பொருளின் இயக்கத்திற்கு எதிராக ஒரு பொருள் போயிட்டுருக்கு, நகர்ந்து போயிட்டுருக்கு, அந்த பொருளின் இயக்கத்திற்கு எதிராக விசையை செலுத்தும் போது அந்த பொருள் என்ன சொல்கிறாங்க, நின்றுவிடும். ஓகே, அந்த விசையை செலுத்தும் போது அந்த பொருளினுடைய இயக்கம் அப்படி ஸ்டாப் ஆகிக்கும். திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எவற்றால் அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, திரவ தம்ப உயரத்தினால் அதிகரிக்கிறது. திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது? திரவ தம்ப உயரம், அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் மற்றும் எண்ணம் பவர் மைனஸ் 2. கடல் நீர் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். கடல் நீர் மட்டத்தில் வளிமண்டலத்தினுடைய அழுத்தத்தின் மதிப்பு கடல் நீர் மட்டத்தில் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். சரிங்களா, பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எல்லாத்துலேயுமே பாஸ்கல் விதி தான் பயன்படுத்தப்படுது. நீரியல் உயர்த்தி தடை செலுத்தி, அதாவது பிரேக்குக்கு அழுத்தப்பட்ட பொதி, இது எல்லாத்துக்குமே என்ன விதி பயன்படுத்தப்படுது? பாஸ்கல் விதி. கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது அப்படின்னு பார்த்தா, நீர் தான் அதிக பாகுநிலை உடையது. பாகுநிலையின் அழகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாய்ஸ் தான் பாகுநிலையின் அழகு, பாய்ஸ். ஆழம் அதிகரிக்கும் போது திரவத்தின் அழுத்தம் அதிகரிக்கும். ஆழம் அதிகரிக்கும் போது திரவத்தின் அழுத்தம் அதிகரிக்கும். எந்த விதியை அடிப்படையாக கொண்டு நீரியல் உயர்த்தி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தா, பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டுதான் நீரியல் உயர்த்தி செயல்படுகிறது. தாவரங்களில் நீர் மேலேறுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பரப்பு இழுவிசை என்ற திரவ பண்பு தான் தாவரங்களில் நீர் வந்து மேலேறுவதற்கு காரணம். சரிங்களா, தாவரங்களில் வேரில் ஊற்றக்கூடிய அந்த நீர் வந்து மேலேறுவதற்கு காரணம் என்னதுங்க, பரப்பு இழுவிசை தான் காரணம். சரிங்களா, அடுத்தது, யாரால் எளிய பாரோமீட்டர் முதன் முதலில் உருவாக்கப்பட்டது? டாரிசெல்லி. டாரிசெல்லி அப்படிங்கிறவரால் தான் எளிய பாரோமீட்டர் முதன் முதல்ல உருவாக்கப்பட்டது, டாரிசெல்லியால். சரிங்களா, அடுத்தது, சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கொடுக்கப்பட்ட பரப்பில் செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும். கரெக்டு தான், கொடுக்கப்பட்ட பரப்பில் செயல்படக்கூடிய அந்த பரப்பில் செயல்படக்கூடிய அந்த விசை எனதுங்க, அந்த ப்ரெஷர் என்னது, ப்ரெஷர் தான், ஓகே, அந்த ஃபோர்ஸில் அந்த இதில் கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து அழுத்தம் தான் உருவாகுது, அழுத்தம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இயங்கும் பொருள் உராய்வினால் மட்டுமே ஓய்வு நிலைக்கு வரும். உராயும் போது தான் அது ஓய்வு நிலைக்கு வருது. மிதப்பு விசையை விட அதிக எடை கொண்ட பொருள் மூழ்கும். மிதக்கக்கூடிய விசையை விட அதிகமான எடை கொண்ட பொருள் மூழ்கும். சரிதான், ஒரு வளி அழுத்தம் என்பது ஒரு சதுர மீட்டரில் செயல்படும் 100,000 நியூட்டன் விசைக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வளி அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு சதுர மீட்டரில் செயல்படும் 100,000 நியூட்டன் விசைக்கு சமம். உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும். தவறு, ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம். ஆற்றலினுடைய இழப்பு, ஓகே, அது வந்து குறையிறதுக்கு உராய்வு தான் காரணமான ஒரு விஷயம். கரெக்டு, ஆழம் குறைந்தால் திரவ அழுத்தம் குறையும், திரவத்தின் அழுத்தம் குறையும். பாரோமீட்டரை கொண்டு ஒரு கட்டிடத்தின் உயரத்தை அளவிடலாம். தவறு, நீர்த்துளி கோள வடிவம் பெறுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை. கரெக்டு, பாகுநிலை திரவத்தின் அழுத்தத்தை சார்ந்ததுங்கிறாங்க. தவறு, இப்போ இதில் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஏறுவரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உருளும் உராய்வு, நிலை உராய்வு, நழுவு உராய்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஏறுவரிசையில் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஏறுவரிசை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மேக்ஸ்ல எல்லாம் நம்ம பல தடவை பார்த்துட்டோம் இல்லையா.
ஏறுவரிசை அப்படிங்கும்போது என்னதுங்க, சின்னதுலேருந்து பெருசுக்கு போவோம் இல்லையா? குறைவான இதுலேருந்து குறைவான அழுத்த இந்த இதுலேருந்து உயர்வான இதுக்கு போவோம், உயர்வான ஒரு நிலைக்கு போகிறது தான் ஏறு வரிசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நிலை உராய்வு, அடுத்தது உருளும் உராய்வு, அடுத்தது நழுவு உராய்வு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நிலை உராய்வு, உருளும் உராய்வு, நழுவு உராய்வு. ஓகே, அடுத்தது பாருங்கள், கோழிக்குண்டு கீழ்கண்ட பொருட்களில் உருளுகிறது. அந்த பொருட்களில் கோழிக்குண்டு கடக்கும் தொலைவை கொண்டு ஏறுவரிசையில் பொருட்களை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோழிக்குண்டு ஒரு பொருட்களில் அதாவது எந்த பொருளில் உழுது அப்படின்னா, அந்த பொருளில் கோழிக்குண்டு கடக்கும் தொலைவை கொண்டு ஏறுவரிசையில் எழுதுக அப்படிங்கிறாங்க. அதாவது பருத்தி துணி. அடுத்தது பார்த்தோம்னா இதுதான் கம்மியான ஒரு உருளக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப கம்மியான வருது. அடுத்தது காகிதத்தில் இன்னும் கம்மியாக இருக்கும். அடுத்தது தகரம், தகரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போகும். அடுத்தது எழுது அட்டை, எழுது அட்டையில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். கண்ணாடி தட்டு ரொம்பவே ஸ்பீடாக போகும். கோழிக்குண்டு கீழ்கண்ட பொருள்களில் உருளுது, அந்த பொருட்களில் கோழிக்குண்டு கடக்கும் தொலைவு எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு துணி இருக்குதுன்னா அந்த துணியில் ஒரு குண்டு உருட்டி விடும்போது அது வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தானே போகும். ஸோ அது துணி அப்படிங்கிறதுனால அந்த இது இருக்காது. அதுவே கண்ணாடி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கண்ணாடி தட்டில் நல்லாவே பளபளன்னு இருக்கிறதுனால டக்குன்னு இதாயிரும். ஸோ செகண்டில் போயிடும். ஸோ அதுதான் ஓகேங்களா, அந்த உருளக்கூடிய அந்த தொலைவு அதுதான் சொல்கிறதுங்க. ஸோ நம்ம பார்த்தாவே ஈஸியாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு பருத்தி துணி, அடுத்தது காகிதம், அடுத்தது தகரம், அடுத்தது எழுது அட்டை ரைட்டிங் பேட், அடுத்தது கண்ணாடி தட்டு, சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பொருத்துக. மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். நிலை உராய்வு, ஓய்வு நிலையில் உள்ள பொருள்கள். இயக்க உராய்வு, நிலை உராய்வு அப்படிங்கும்போது ஓய்வு நிலையில தான் இருக்கக்கூடிய அந்த பொருள்கள், இது பார்த்தா தெரிஞ்சிடும். இயக்க உராய்வு, இயக்க உராய்வு அப்படிங்கிறது இயக்கத்தில் உள்ள பொருள்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்க. உருளும் உராய்வு, குறைந்த உராய்வு, உருளும் உராய்வு குறைவான உராய்வு, திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு, பாகுநிலை பார்த்தோம் இல்லையா, திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு பாகுநிலை. நழுவு உராய்வு அப்படிங்கிறது நழுவும் பொருள்கள். அடுத்தது பாரோமீட்டர், பாரோமீட்டர் அப்படிங்கிறது வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுறதுக்கு. உராய்வை அதிகரித்தல், உராய்வை அதிகரித்தல், தொடுபரப்பு அதிகரித்தல், உராய்வை குறைத்தல், தொடுபரப்பு குறைதல், உயவு பொருள்கள், உயவு பொருள்கள் உராய்வை குறைக்கும், உயவு பொருள்கள் உராய்வை குறைக்கும், ஒழுங்கற்ற பரப்பு உராய்விற்கான காரணம். ஒழுங்கற்ற பரப்பு, சமதளமற்ற பரப்பு அது வந்து உராய்வதற்கான காரணம், உராய்வுக்கான காரணம். ஓகே, ஒப்பிட்டு விடை தருக அப்படின்னு சொல்றாங்க. நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு நிலை உராய்வு, ஒரு நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு வந்து என்ன சொல்றாங்க, நிலை உராய்வு. பந்து தாங்கிகள் அதுல இருக்கக்கூடிய உராய்வு உருளும் உராய்வு. பந்து தாங்கி இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த உராய்வு என்ன சொல்லப்படுது, உருளும் உராய்வு, சரிங்களா? கீழ் நோக்கிய விசை, எடை, கீழ் நோக்கிய விசை என்பது எடை. திரவங்களால் தரப்படும் மேல் நோக்கிய விசை அப்படிங்கிறது மிதப்பு விசை. ஸோ மேலே எழுந்து அந்த திரவங்கள் திரவத்தன்மையில் இருக்கக்கூடிய அந்த இதுல மேல் நோக்கிய விசையாக சொல்லப்படுறது மிதப்பு விசை, சரிங்களா? கீழ் நோக்கிய விசை அப்படிங்கிறது எடையினால் கீழ் நோக்கி தள்ளப்படுது. ஸோ அந்த விசை எடை, அதை நம்ம எடைன்னு சொல்றோம். மேல் நோக்கிய விசை என்னன்னு சொல்கிறோம், மிதப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னால் வந்து இதில் போட முடியல. ஸோ இதில் தமிழில் என்னால் வந்து சொல்ல முடியல. இதில் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் போடும்போது அதோடு சேர்த்து இந்த சம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போட்டு காட்டுறேன், சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம் மட்டும் பாருங்கள். இதில் கொஞ்சம் வெளியில் வேற போயிடுச்சு, இருங்க வரேன். சம் என்ன சொல்கிறாங்க, ஒரு கல்லின் எடை 500 நியூட்டன் எனில் 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்புடைய தளத்தில் கல்லினால் ஏற்படும் அழுத்தத்தை கணக்கிடுக அப்படிங்கிறாங்க. ஒரு கல்லினுடைய, ஒரு கல், ஒரு செங்கல் வச்சுக்கோங்களேன், ஒரு செங்கலினுடைய எடை 500 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து 25 சென்டிமீட்டர் பரப்பு ஒரு அந்த ஒரு தளம் இருக்குது, ஒரு ஒரு இது கட்டுறாங்க, அதில் வந்து தளம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தளத்தினுடைய பரப்புன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த பரப்பு கல்லினால் ஏற்படக்கூடிய இந்த கல், இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இதனால் ஏற்படக்கூடிய அழுத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கணக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அழுத்தத்தை கணக்கிடுவதற்கு ப்ரெஷர்ஸ் ஈக்குவல் டு
force by area, visay by parappu. Okay, aluttham is equal to visay by parappu. Saringla. So adha inga solran p na aluttham, f na visay, force, area parappu. Okay, pressure is equal to force by area. Okay, இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது கல்லினுடைய அந்த எடை, அந்த ஃபோர்ஸ் எவ்வளோங்க, 500 கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ தள அந்த இது ப ஏரியாவினுடைய அந்த பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 cm² கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மீட்டராக மாற்றுறோம். மீட்டராக மாற்றணும்னா நம்மளுக்கு 0.25 m² அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றும் போது. சரிங்களா? ஸோ இப்போ எஃப் பை ஏ ஃபார்முலா என்ன, எஃப் பை ஏ இதை வச்சு போடும்போது நம்மளுக்கு 2000 N/m² நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த சம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வேற போட்டு காட்டுறேன். இது கொஞ்சம் பெரிய சம், அதனால் நான் வந்து நெக்ஸ்ட்டு மேக்ஸ் போடும்போது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சம் வரும். ஓகே, ஸோ இந்த சம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால உறுதியாக நீங்கள் இந்த சம் எதிர்பார்க்கலாம். இந்த சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியான சம் தான். சரிங்களா? அதனால் இந்த சம் தான் உங்களுக்கு வரும், இது வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்தது சரியான தேர்வை சுட்டி காட்டுக அப்படிங்கிறாங்க, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஷின் பார்க்கலாம், அதை இந்த கொஷின்லேருந்து எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எடுக்கணும். ஓகே, கூற்று, கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுகிறது, கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருகிறது. கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுகிறது, கூர்மையான முனைகள் இருக்கு இல்லையா, அதிக அழுத்தத்தை தருகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ கூர்மையாக இருக்கும்போது தான் அது வந்து நல்ல ஃபோர்ஸ் கொடுக்கும், அது அதிகமான அழுத்தத்தை தரும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கத்தை தருகிறது. ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு கூற்று காரணம் ரெண்டுமே சரி தான், கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம் தான். ஸோ ஓகே, இது கரெக்டு நம்மளுக்கு. அடுத்து பார்த்தோம்னா கூற்று, அகலமான பட்டைகள் தோள்பைகளில் அமைக்கப்படுகின்றன. அகலமான பட்டைகள் இருக்கு இல்லையா, அது தோள்பைகளில் அமைக்கப்படுகின்றன. காரணம் அகலமான பட்டைகள் நீண்ட நாள் உழைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா? அப்போ இது தவறு இல்லையா? இதுக்கு என்ன ஆன்சர்னா கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. சரிங்களா? இதுக்கு இந்த இது வரும், ஈ வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தா கூற்று என்ன சொல்கிறாங்க, நீர் சிலந்தி தண்ணீரின் மேற்பரப்பில் எளிதாக ஓடுகிறது. நீரில் இருக்கக்கூடிய அந்த நீர் சிலந்தி தண்ணீருடைய மேற்பரப்பில் எளிதாக ஓடுது. நீர் சிலந்தி குறைவான மிதப்பு விசையை உணர்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இது தவறு, கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. சரிங்களா? இதுதான் இதுக்கும் ஆன்சர். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. இதில் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃபஸ்ட் லெசன் மாதிரி இது ஒன் வேர்டு கிடையாது, இது 2 mark கொஷின் மாதிரி தான் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம கொஷின் ஆன்சர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஷின் ஆன்சர் எல்லாமே சேர்த்து பார்த்துருவோம். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.